ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரை தான் கொடுத்தாங்க, அந்த கேரக்டரை இவ்வளவு உன்னிப்பாவா பண்றது அப்படின்ற மாதிரி சிவகுமார் பண்ற அட்ரசிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிஜமாவே ராட்சசன் மூவியில அந்த வில்லனோட கெட்டப் இருக்குதுங்க அவருக்கு. அந்த மாதிரிதான் நைட்டு நம்மளெல்லாம் பயமுத்திட்டு இருக்காரு, வீட்டுல இருக்கிற ஹாஸ்டல் மக்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாத்துரும். வணக்க மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சௌந்தர்யா மற்றும் ராயன் டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம பெருசா கண்டென்ட் எல்லாம் கொடுக்கல, சோ இந்த கேரக்டர் ரோல் பட்டு நம்ம இன்னும் பெருசா வெளியே தெரியல, சோ நம்ம அழுது நான் நிறைய இடத்துல அழுதாங்க. இன்னைக்கு சௌந்தர்யா வந்து நிறைய இடத்துல அழுது எமோஷன்ஸ் வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சோ ஏன்னா இன்னசென்ட் கேரக்டர், எமோஷனல் டைப் அப்படின்றதான அவங்க கேரக்டர் டிசைன் பண்ணாங்க. சரி, அழுதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுவோன்ற மாதிரி கிச்சன் அந்த வெஷல் வாஷ் பண்ணும்போது அழுறது, அதுக்கப்புறம் சாப்பிடும் போது அழுறதுன்ற பேர்ல அழுதுகிட்டு இருந்தாங்க. அது போயிட்டு ஜாக்லின்லாம் கன்சோல் பண்ணிட்டு ஒரு பக்கம் எதிர்த்துதாங்க, ஏதோ உண்மையா தான் அழுகுறாங்க, நானும் போய் பார்த்தா இல்ல அதெல்லாம் சும்மா ஃபேக் அழுக அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ரிலீஸ் பண்ணிட்டு இதுக்குதான் வந்து நான் பேசினேனா அப்படின்ற மாதிரி ஜாக்லின்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க. நாளையிலிருந்து அந்த அழுகையிலிருந்து மாறி வேற என்ன கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன கண்டென்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ராயன் மற்றும் சௌந்தர்யா கூடயே நடந்துட்டு இருந்தது, இது ஒரு பக்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வெளியே கார்டன் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அருண் வந்து ராயனுக்கு ஒரு ராணவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்குறாரு. ராணவ் நாளைக்கு நீங்க உங்க கேம் விளையாடுங்க ராணவ், யார் என்ன சொல்றான் நான் பாத்துக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் வந்து டீல் பண்ணி வச்சு செஞ்சு விட்டுறேன், நீங்க விளையாடுங்க, உங்களை யாரும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க, நீங்க இண்டிவிஜுவலா விளையாடுங்க, நான் பாத்துருக்கேன், நான் இருக்கேன். சோ இந்த வைஸ் பிரின்சிபல் இருக்கிற தைரியத்துல விளையாடுங்கன்ற மாதிரி மிகப்பெரிய மோட்டிவேஷனையும் இதுவுமே கொடுத்துருக்காரு. அதுல மார்க்கிங் பண்ணது அருண் அவர்களே, நீங்க தான் அவரை பத்தி ஏகப்பட்ட மார்க்கிங் ஸ்டெப்னி டயரு இந்த மாதிரி பட்டப்பேர்கள் வச்சு கூப்பிட்டதே நீங்க தான். கடைசியில வந்து நீங்களே அப்படி பேசுறீங்க பாத்தீங்களா, உங்களாலதான் இந்த ஒரு இஷ்யூவே ஆரம்பிச்சுது, போன வாரம் ஃபுல்லா கலாச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து அப்படியே வந்து நான் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாரு, எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஓகே, அடுத்தது என்ன பண்றாங்கன்னா ஆனந்தி அவர்கள் எல்லாரும் நம்ம அந்த ரிப்பனை எப்பயா பிரிப்பீங்க, கேப்டன் ரிப்பனை பறிச்சு காலி பண்ணணும்ன்றதான் டாஸ்க், இவங்க வேஸ்ட்டுங்க, யோசிக்கவே தெரியாம இருக்கிறாங்க கண்டஸ்டன்ஸ். அதனால ஆனந்தி என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன, திருட்டு அப்படின்றதான் ரோல், திருடணும் அப்படின்றதான். ஆனா ஏன்னா அவங்களுக்கு ஒரு அல்டிமேட் க்வெஸ்சன்னா பேப்பரு பென்சிலு டிஷ்யூ பேப்பரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் திருடணும் பெண் இதுகிட்ட. ஆனா இவங்க திருட்டு சம்பவத்தை எங்க செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கே திருட்டு சம்பவத்தை செய்யறாங்க. அதுல குறிப்பா வந்து மேனேஜ்மெண்ட்டோட பிரின்சிபலோட ஃபைலு இந்த மாதிரிலாம் எடுத்து திருடிட்டு இருந்தாங்கள. அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு கேப்டனோட தலை கிரீடம் கேப்டனோட கிரீடத்தையும் கேப்டனோட ட்ரெஸ்ஸையுமே திருடிட்டாங்க. நீங்க என்னடா ரிப்பனை பிக்கிறது, ரிப்பனை பிக்கிறதுனா ஒவ்வொரு ரிப்பனா பிரிச்சு அஞ்சு வாட்டி தேவைப்படுது, ஆனா ட்ரெஸ்ஸையே தூக்கிட்டா கேப்டனோட வேலை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்து அந்த அவங்களோட பாத்ரூம் பெண்கள் அணியோட பாத்ரூம்ல வந்து ஒழுக்கி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு காலில் வந்து கேப்டன் எங்க ட்ரெஸ் அப்படின்னு தேடும் போது கேப்டன் மாத்தி தேடுவார் போல இருக்கு. ஆனா ஆனந்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல கேரக்டராகவே இருந்து எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியும், எந்த அளவுக்கு திட்டமிட முடியும் அப்படின்ற மாதிரி திட்டமிடல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல குறிப்பா அவங்க இலக்கு வச்சது என்னன்னா நம்ம சிவகுமார் இருக்காருல அந்த சுத்தி, அந்த சுத்தியை எடுத்துடணும், அந்த சுத்தியை எடுத்தா பெல் அடிக்கிறது லேட் ஆகும், நம்ம ஸ்கூல் லேட்டா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுத்திக்கு ஒரு பயங்கரமான திட்டமிடல் பயங்கரமான பிளானிங்குமே போட்டிருந்தாங்க. அடுத்ததா இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அணி அவங்களோட பெட்ரூம்ல பயங்கரமான டிஸ்கஷன், அன்சிதா பெண்கள் தரப்புக்கு வந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் வந்து ராயன் ஆண்கள் தரப்பு போயிட்டாரு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா பல டிஸ்கஷன் நடந்து பல ஃபன் மூமெண்ட் இதெல்லாம் நடந்துகிட்டு ஒரு பக்கம் ஹாஸ்டல் வைப்ஸ், நான் இது வரைக்கும் ஹாஸ்டல்ல இருந்தது இல்லை பட் அதெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுல ஹாஸ்டல் வைப்ஸ் வந்து பெண்கள் எல்லாம் ஜாலியா அந்த டவலை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, ஷாலை வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரு பயங்கரமான வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பாக்குறதுக்கே நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, எனக்கு அது ரசிக்கும் தன்மையா இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஒரு மொமெண்ட் வந்து லைவ்ல நடந்துட்டு இருந்தது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் விஷால் வந்து பேசுறாரு, பல கம்ப்ளைண்ட் இருக்கு போல விஜய் விஷாலுக்கு, என்னன்னா ஜெஃப்ரி வந்து இந்த பிடி வாஜர் ரொம்ப ஓவரா பண்றாரு, அடிக்கிறாரு, இந்த மாதிரி அடிக்கலாம் நம்ம தாங்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, அப்படி இதெல்லாம் பண்ணாரா நாளைக்கு போராட்டம் பண்ணிடலான்ற மாதிரி தீபக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்னது போராட்டமா, பிடி வாச்சார மாத்துங்க, போராடுவோம் போராடுவோம், பிடி வாத்தியார மாத்துவாரு போராடுவோம் அப்படின்ற மாதிரி போராட்டுக்கு உட்காந்துருவாங்க போல இருக்கு. ஸோ இந்த போராட்டம் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்திருந்த டீச்சர்லயே ரொம்ப ஒஸ்ட்டுங்க, கிரிஞ்சு மூமெண்ட்டுங்க, அந்த தமிழ் டீச்சரான மஞ்சுரியும் சரி இன்னொரு பக்கம் வந்த ஜாக்லினுமே ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க. அதுவும் மோரல் டீச்சர் மோரல் டீச்சர் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆக்ஷன் பண்றாங்களே, இரிட்டேஷன் தான் ஆகுது, கடுப்பாகுது. நாளைக்கு வேணா நம்ம அவங்களை வச்சு செய்வோமா, பேசாம இந்த பிபி ஸ்டூடெண்ட்ஸ் பிபி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஸ்லாங்லேயே அவங்களுக்கு ரிட்டன் பதிலடி கொடுப்போமா அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல தமிழம்மா வந்து தமிழம்மா அப்படின்ற மாதிரி கலாய்ப்போம் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறதுக்கான டிஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு, இது ஒரு பக்கம் பெட்ரூம்ல நடக்குது. அடுத்து
அடுத்ததான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் அருண் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்னன்னா, மேடமை கரெக்ட் பண்ணும், பிரின்சிபல் மேடமை கரெக்ட் பண்ணும், நைட் எல்லாம் கூட தீவிரமா உட்காந்து பேசுறேன்ற பேர்ல கரெக்ட் பண்றதுக்கான முயற்சி, கொடுக்கப்பட்ட ரோல் பண்ணல 24 மணி நேரம் டாஸ்க்னா நான் தீவிரமா உழைப்பேங்கன்ற மாதிரி அதெல்லாம் தீவிரமா உழைச்சுக்கிட்டே பிட் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. ஜெஃப்ரி அவருக்கு காலைல ஒரு சாங் ரிட்டர்ன் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றதுக்காக தீவிரமா ஜெஃப்ரியும் ஒரு சாங் எழுதி நான் நாளைக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விடுங்க, மெயின் ஹைலைட்டான செக்மெண்ட்டே இங்கதான். சிவகுமார் அப்படின்ற சிவகுமார் என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஹேமர் கொடுத்துட்டு ஆல்ரெடி அவர் ட்விட்டர் ஃபுல்லா கலாச்சிட்டு இருக்காங்க என்னன்னா, ஸோ அந்த ராட்சசன் படத்தோட வில்லன் மாதிரி இருக்காரு, அவருடைய ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது நிஜமாவே டெரரா இருக்குங்க. அவருடைய ரியாக்ஷன் பார்க்கும்போது நமக்கே ஒரு பயம் வருது. அந்த மாதிரி தான் அவருடைய ரியாக்ஷன் செக்மெண்ட்லாம் ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. சரி என்னதான் பண்ணுறாருன்னு பார்த்தா, நைட்டு மனுஷன் என்னன்னா கண்டுபிடிச்சிருக்காரு, ஆனந்தி அந்த ஹேமரை எடுக்கலாம் திருடித்தனம் பண்ணலான்ற மாதிரி ஆனந்தி எட்டு எட்டி பெட்ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதை சிவகுமார் நோட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஆனந்தி தூங்கிட்டாங்களான்ற மாதிரி அந்த கண்ணாடி இருக்கும்ல கேர்ள்ஸ் பெட்ரூமோட கண்ணாடி, அந்த கண்ணாடி ஒட்டுல வந்து எட்டி பார்த்துட்டு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நோட்டீஸ் பண்ணிருக்காரு. அதை ஆனந்தியுமே பார்த்துட்டு என்ன பண்றீங்க எங்க என்ன அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அவரு இந்த சுத்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளா சுத்தி சுத்தி போயிட்டு, சரி சுத்துறாரு அப்படின்னு நினைச்சா வெளியே போயிட்டு திரும்ப, பாகுபலி ஆகிய நான் ஸோ இந்த ஸ்கூலை நான் பாதுகாப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆம்பரை வச்சு, ஸோ அந்த கட்டப்பா பண்ணுவார்ல அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் பண்ணி கண்ணை முடி வேண்டிக்கிட்டார். ஸோ இந்த ஸ்கூல் வந்து நல்லபடியாக இருக்கணும், பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் நல்லபடியாக சேரணும் அப்படின்ற மாதிரி. என்ன சார் பண்ணுறீங்க எனக்கு புரியல, இப்படி உட்காந்துட்டு அது ப்ரே பண்ணிருக்காருங்க. எனக்கு பார்க்கும்போது யோ என்னையா பண்ணுற விண்ணைக்கு இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ், நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.5 மணி பெர்ஃபார்மன்ஸ், இது 2.5 மணி லைவ் பார்க்குறோம்னா ஷாக் ஆயிடுவாங்க. இப்படி வச்சுட்டு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றது, அதை வேண்டிக்கிட்டு சேர்ந்துடணும்ன்றது, அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் போயிட்டு ஒரு ரோமிங் போயிட்டு வந்து படுக்கும்போது கூட என்ன தெரியுமா பண்றாரு, இப்படி வச்சுக்கிட்டாரு சுத்திய சுத்தி இப்படி வச்சுட்டு, ஓகே இப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அருண் பார்த்தோன்னே ஓகே 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 அப்படின்னாரு. சார் என்ன சார் நீங்க பயங்கரமான, இல்லை அவர் கொடுக்கப்பட்ட ரோல்ல இருந்து அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வரலையாம், அந்த அளவுக்கு வந்து நைட்டும் பகலுமா தீவிரமா உழைக்கிறாரு. ஸோ அந்த ஸ்கூல் இது பண்ணணும் ஒன்று சேரணும்ன்றதுக்காக அதெல்லாம் பார்க்கும்போது லிட்ரலி இட் வாஸ் த்ரில்லர். த்ரில்லர்னா ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி, சடனாக ஒருத்தர் போயிட்டு வெளியே அவர் பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு பொண்ணும் யாராவது நின்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக பயந்துருவாங்க. அந்த மாதிரிதான் இருந்தது அவர் ப்ரே பண்றதும் அவர் வேண்டதும் பார்த்துக்கும்போது, ஒரு வில்லனிசம் ஸ்டைல்ல வில்லன் எப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்காரு. சார் நீங்க தயவு செய்து அந்த வில்லன் கிட்டப்பெல்லாம் போட்டுருங்க அப்படின்னு, ஆனால் யாராவது பார்த்துருக்கணும்னு நினைச்சேன், இது ஒரு பக்கம் நடக்குது. ஸோ அதை தவிர்த்து இன்னைக்கு டேவை பொறுத்தவரையும் ராணாவோட பர்ஃபார்மன்ஸ் தெறிக்க விட்டுருக்காரு. அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு டப்பு டப்பு டப்புன்ற மாதிரி ஓட்டு ஏறி முன்னேறி போயிட்டே இருக்காரு. என்னடா ரெண்டே டைலாக் தான், ஒட்டுமொத்த வீடியோ எதிர்த்து நின்னாலும் நான் இங்கே உங்களை அடிச்சுட்டு தான் நான் நிற்பேன் அப்படின்ற டைலாக் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ரீச்சு. ஸோ அவரை பின்னாடி நிறைய கலாய்தல் மார்க் பண்ணுறது எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ ஒதுக்கி வைக்கிற மாதிரி சில செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதிர்த்து நின்னா அவருக்கு ஓட்டு விடணுன்றது ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் மக்களே நைட்டு லைவில் நடந்த விஷயங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன், பை கைஸ்.